அஸ்ஸலாம் அலைக்கும். வெல்கம் டு கலிமாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் கற்பூரவள்ளி இலைகளில் பஜ்ஜி செய்யலான்னு இருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு கற்பூரவள்ளி இலைகளை இருக்கிறதுலே பெருசாக பார்த்து எடுத்து கழுவி தொடச்சி வச்சுருக்கோம். இல்லைனா கழுவி கொஞ்சம் நேரம் வச்சா கூட தண்ணி விட்டுரும். இந்த காம்புகளோடு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பிடிக்கிறதுக்காக காம்புகளோடு வச்சுக்கோங்க. கற்பூரவள்ளி இலைங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஓம இலைன்னு கூட சொல்லுவோம்ல, அந்த இலை தான் அது. அதுக்கு பஜ்ஜி செய்கிறதுக்கு நாம் 4 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை சலிச்சு எடுத்துக்கணுன்றதுக்காக ஒரு சல்லடை வச்சுருக்கேன். கடலை மாவு 4 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ரெண்டையும் சேர்த்து சலிச்சுக்கலாம். இதோடையே நாம் ஒரு சிட்டிகை சோடா உப்புன்னு சொல்லுவோம்ல, இட்லிக்கெல்லாம் போடுவோம்ல சோடா, அந்த சோடா உப்பை ஒரு சிட்டிகை எடுத்திருக்கேன். பாருங்கள், ஒரு சிட்டிகை எடுத்திருக்கேன். அதோட உப்பு, தூள் உப்பு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த 10-12 இலைகளுக்கு தேவையானது இந்த அளவு போதுமானதாக இருக்கும். நீங்களும் இதே அளவில் எடுத்துக்கோங்க. இலை இதோட பெரிய இலையாக கிடச்சா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூளும், 1 சிட்டிகை பெருங்காயமும் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா நான் கலக்கிக்கிறேன். இதில் தண்ணி விட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நான் கலக்கிக்கிறேன். பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலக்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு கலக்கிக்குவோம். நிறைய தண்ணி விட்டு தண்ணியாக்கிற வேணாம், அப்புறம் மாவு மிச்சம் ஆயிரும். அதுக்காக கொஞ்சமாக போட்டு கலக்கிக்கிட்டு கையை விட்டு அதுக்கப்புறம் பிணைஞ்சி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், இப்போ கையை விட்டு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிட்டு கட்டி, கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் பிணைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கண்டென்சி தான் கரெக்டான கண்டென்சி. நம்ம விரலை வச்சு விரலை முக்கிய எடுத்தோன்னா விரலில் ஒட்டி இருக்கணும், பஜ்ஜி கொட்டுற மாதிரி வெட்டி இருக்கணும். ஒட்டி இருந்துச்சுன்னா அதுவே கரெக்டான பதம். இதுக்கு இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த கற்பூரவள்ளி இலையை எடுத்து அதில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதில் கொஞ்சோண்டு கேசரி பவுடர் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கோங்க. எனக்கு கலர் கொடுக்கணுன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். உங்களுக்கும் தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா போட வேணாம், உங்கள் விருப்பம்தான் அது. இப்போ நான் கடாயில் எண்ணெய் சூடாகிட்டுருக்கு, ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்காக கொஞ்சமாக மாவிட்டு பார்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்குவோம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த இலையை எடுத்து இந்த மாதிரி மாவில் முன்னும் பின்னுமாக பெரட்டி பாருங்கள் எப்படி பெரட்டன்னு பாருங்கள். கீழே வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி உள்ள இலையை விட்டு இந்த மாதிரி பெரட்டி இப்படி மேலே எடுத்தீங்கன்னா, அது காம்போட தான் பிச்சு எடுக்கணும். இப்படி சைடில் இந்த மாவு சொட்டாமல் இருக்கிறதுக்காக சைடில் வலிச்சுட்டு இப்படி போட்டு எடுத்துட வேண்டியதான். போட்ட உடனே இது வேகிறதுக்கு டைம்லாம் எடுக்காது, எண்ணெயும் இழுக்காது. உங்களுக்கு போட்ட உடனே புசுன்னு வந்துடும், உடனே திருப்பி விட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி பாருங்கள், இன்னும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நான் வந்து எண்ணெய் அதிகமாக எடுக்கலை, கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதுக்காக வந்து சின்ன கடாயை எடுத்து வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு இதாக தெரியுது. பாருங்கள், சின்ன கடாயை எடுத்து 1, 2, 3 இல்லைன்னா 4, அதுக்கு மேலே போட முடியாது. இதில் 4 நாளாக போட்டு எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு. இது வந்து குழந்தைங்க வந்து ஓமையில் நம்ம வந்து சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு கொடுத்தாக்கா எந்த குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்காக சாப்பிடாதுங்க, அடம் பிடிப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தோம்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிட்ருவாங்க. இது உரைக்காது, ஒன்றும் செய்யாது. இதில் மாதிரி செஞ்சு கொடுத்தா உரப்பும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, குழந்தைங்களுக்கும் நல்லது. பாருங்கள், இதே மாதிரி எடுத்து நான் போட்டுக்கிட்டேன். இப்போ திருப்பி விட்டுக்கிறேன். இது போட்ட உடனே நம்ம திருப்பி விட்டலாம், ஒன்றும் இது கிடையாது. மாவு மட்டும்தான் வேக வேண்டியது, இலை வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுங்க. இப்போ சீசன் சரியில்லாமல் இருக்கிறனால எங்கிட்ட பார்த்தாலும் மழையும் இதாக இருக்குது, மழையாக இருக்கிறனால குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்குது, பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே சளி பிடிக்குது. அதுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஸ்நாக்ஸாகவும் ஆயிரும், சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு போட்டுருக்காங்க. இதே மாதிரி 4 நாளாக போட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் பாருங்கள், ரொம்ப தீயை விட்டுறாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ஃப்ளேம் அதிகமாக வேணாம், அடுப்பை அனல் கம்மியாகவே வச்சு செய்யுங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். 10-12 நான் சொன்ன அளவுகள் சரியாக இருக்கும், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோ ரெடி ஆயிடுச்சு. கற்பூரவள்ளி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பெல் ஐக்கானையும் ஆல்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.